வணக்கம் நண்பர்களே, நாங்கள் மவுண்ட் மாசல் எஜுகேஷன்லேருந்து இது டிஎன்பிசி குரூப் ஒன் மற்றும் குரூப் டூக்கான 100 நாள் ஸ்டடி பிளான். இது 9வது பிளான். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, ஸோ நாம கொஞ்சம் சீக்கிரம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது உள்ளே போகும் சிலபஸ் அண்ட் டெஸ்ட் டேட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டே 9ஓட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேஷனல், அதாவது எது சொல்கிறாங்க, அந்த எர்லி அப்ரைசிங் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி ஃபுல்லாக, அடுத்தது யூனியன் பட்ஜெட் 2020, பாலிடியில் சுப்ரீம் கோர்ட் பற்றி பேச போகிறோம், அடுத்தது வந்து நம்ம சயின்ஸில் மெக்கானிக்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபோர்ஸ் மோஷன் 2, அதாவது 2வது பகுதி. ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இந்த டைம் வந்து 4 டாபிக், ஏன் இந்த 4 டாபிக் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கனால சீக்கிரம் முடிக்கணும். இந்த 100 நாள் பிளான் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 50 டேஸ் அல்ல 40 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா 100 நாள் அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது போவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இது படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேஷ்னல், அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ரைசிங் டோட்டலாகவே இது போஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். 8th ஸ்டாண்டர்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன் ஐரோப்பியர்களின் வருகை, 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு எம்சிஆர், அதாவது நம்ம சமச்சீர் எடுத்துக்குவோம், ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள், கர்நாடிக் வார்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது 8th ஓல்டு கிரேட் ரிபியூட் 1857 மாபெரும் புரட்சி, 10th ஓல்டு கிரேட் ரிபியூட் 1857 மாபெரும் புரட்சி, அடுத்தது வந்து ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷ் ஆட்சிக்கான ஆரம்ப எதிர்ப்பு, நியூ புக் 10th ஸ்டாண்டர்ட் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். நம்ம இது இப்படி எந்த மாதிரி நாம இது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து டிஎன்பிசி சிலபஸ் எடுத்துக்கிறோம், அந்த சிலபஸ்ல எந்தெந்த பாடங்கள் கவர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். ஸோ பார்த்துட்டு வரோம். ஸோ நண்பர்கள் அனைவருக்கும், இதை பார்க்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ போடுறது ரொம்ப டஃப். இந்த அளவுக்கு உழைச்சி நான் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனாக பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், என்னோட க்வெஸ்சன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா சயின்ஸ். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெக்கானிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் அண்ட் யூனிட் ஃபோர்ஸ் மோஷன் 2, இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த டாபிக். அதாவது சயின்ஸில் என்ன டாபிக் வருதோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடுறோம். இது 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு லா ஆஃப் மோஷன் இயக்க விதிகள், 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஒர்க் பவர் எனர்ஜி வேலை திறன் மற்றும் ஆற்றல், 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு லா ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிடேஷன் விசைகளும் இயக்க விதைகளும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இயற்பியல் உலகம் மற்றும் அளவீட்டு தன்மை இயல்பு, கண்டிப்பாக 11th 12th இருக்கக்கூடிய அந்த புக்கு அந்த பேஜ் 16 நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்னும் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா அந்த பேஜ் 16 மட்டும்தான் படிக்க போறீங்க, வேற எதுவும் படிக்க போறதில்ல. எந்தனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் 16 கொடுத்துருக்கேன்னா, இந்த பேஜ் 16 மட்டும் படிச்சா போதும். இந்த 11th ஸ்டாண்டர்ட் லா ஆஃப் மோஷன்ல பார்த்தீங்கன்னா 157 158 159 இயக்க விதிகள், சரிங்களா, இது வந்து இதில் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ கிராவிடேஷன் இயற்பியல் ஃபுல்லாக படிச்சாகணும், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பருப்பொருள்களின் பண்புகள் ஃபுல்லாக படிச்சாகணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது படிக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன், மறக்காம படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா. இதுலேருந்து தான் கேள்விகள் நான் கேட்கப்படும். இந்த முறை சயின்ஸ்க்கு நான் என்ன செய்ய போனேன், இந்த அறிவியல் எப்படி சார் கேள்விகள் கேட்குறாங்க, கன்ஃபியூஸ் இருக்கு. எப்போவுமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பேன். அதாவது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, இந்த டே 8க்கான கொஸ்டின் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சிம்பிள் பேனால எப்படி பேனா எப்படி எழுதுதுன்னு கேட்பாங்க, அது என்னெல்லான்னு கேட்பாங்க, மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்பாங்க, அது என்னெல்லான்னு கேட்பாங்க, பிரேக் அதாவது பிரேக் பிடிக்கிறது என்னெல்லான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதிகள் இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட விதிகள்ல அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேள்விகள் கேட்கப்படும். ஸோ கண்டிப்பா நீங்க லானா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு லாபம் மப்பம் பண்ணிட்டு போனீங்கன்னா பெரிய பிரயோஜனம் ஆகாது. அதோட என்ன ஆகணும், உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அதாவது பயன்பாடுகள் என்ன,
இப்ப இயக்க விதிகள்ல நுண்புலையாட்டமும் வரும், சென்ட்ரல் ஃபியூகல் வரும், சென்ட்ரல் பென்டல் வரும். இந்த இயக்க விதிகள்ல பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா நம்ம பூமிக்குள்ள நடக்கிறது. இயக்க விதிகள் சிம்பிள், ரெண்டு கான்செப்ட் இருக்கு. பூமிக்குள்ள நடக்கிறது, பூமிக்கு வெளியே நடக்கிறது. இந்த பூமிக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் என்ன ஆகுது உங்களுக்கு? கோள்களுடைய இயக்கம். பூமிக்குள்ள நடக்கிறது எல்லாமே பருப்பொருள்களின் இயக்கம். சோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில தான் கேள்விகள் கேட்பாங்க, சரிங்களா? இந்த இபிஎல் பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள நடக்கிறத, இது வந்து பூமிக்குள்ள மட்டும் கிடையாது, பூமிக்கு வெளியே இருக்கு நடக்கிறதும் இபிஎல் தான். கேள்விகள் கேட்கலாம், கீழ்கண்ட வெற்றில் பூமி சூரியனை சுற்றி வருவது எந்த இயல் அப்படின்னு கேட்பாங்க. நாம அப்படியே, ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு வந்து அப்படியே அழகா என்ன பண்ணுவாங்க, டைரக்டா நிறைய கேள்விகள் வந்து அதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா புக்கோட ஹெட்லைனா தான், அந்த லெசனோட ஹெட்லைனா தான் இருக்கும். ஆனா நமக்கு அந்த இது என்ன, நம்ம பாக்குற க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு ஆன்சர் பார்ப்போம், என்னடா நம்மளுடைய லெசனோட ஹெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்போம், யோசிப்போம். ஏன்னா டோட்டல் லெசனே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுதான் இயங்கிட்டு இருக்கோம். அந்த கான்செப்ட் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிட்டோம்னா அங்க போய் ஈஸியா அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இவ்வளவுதான் சார் சயின்ஸ், ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருள்களின் பண்புகள், சரிங்களா? இந்த இயற்பியல் மூலமா அளவீட்டு தன்மை என்று இயல்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும், பட் பேஜ் 16 மட்டும் படிச்சுக்கங்க. சோ இதுதான் வந்து அறிவியலோட இது, சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், லக்ஷ்மிகாந்த் புக். என்னது? லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எதுக்காக? பாலிட்டிக்கு. ஏன் சார் பாலிட்டிக்கு? அது படிக்க, அதைதான் படிக்கணும், அதைதான் படிக்கணும், வேற எதுவும் படிக்க கூடாது. நீங்க சமச்சீர் புக் எடுத்து படிச்சுக்கீங்க, எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. பட் லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எல்லாம் கவர் ஆயிடும். உங்களுக்கு எப்படி வந்து எப்படி கேள்வி கேட்கலாம் ஆன்சர் பண்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 26th சாப்டர், காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருக்காரு இல்லைங்களா, அவரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறோம். குவாலிஃபிகேஷன், ஓத் அண்ட் சேலரிஸ், அதாவது என்ன குவாலிஃபிகேஷன், அவங்களோட சேலரி யாரு வந்து டினாமினேட் பண்றாங்க, யாரு வந்து மெஷர் பண்றாங்க, யாரால எந்த ஃபண்ட்ல இருந்து அவங்களுக்கு சேலரி போகுது அப்படிங்கிறது, அவங்க எப்படி எல்லாம் டென்ஷன் அப்படின்னா அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டி அதை அவங்கள ரிமூவ் பண்ணலாம், அங்க இருந்து அந்த பதவி எடுத்து விலக்கலாம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஆக்டிங் ரிட்டையர்ட் ஜட்ஜோட ஆக்ட் என்ன, ரிட்டையர் ஜட்ஜ் ரிட்டையர் ஆயிட்டார்னா அவருக்கு வந்து என்னென்ன மாதிரியான பதவிகள் என்ன. இப்போ குழுவெல்லாம் அமைச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில தான் குழு அமைப்பாங்க. ரீசன் என்னன்னா கன்ஃபியூஸா இருக்கவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறனால அவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் நிறைய விஷயங்கள், ஆனா அவர் சாகர வரைக்கும் ஜட்ஜ் தான், புரியுதுங்களா? அவர் நிறைய, அதாவது அவருக்குன்னு வந்து ரிட்டையர் கிடையாது, நம்மளுடைய அவரா விருப்பப்பட்டு நான் வரல அப்படின்னு சொன்னா தான், இல்லாட்டி அவங்கள என்ன பண்ணிக்கலாம், யாரு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி சீட் அண்ட் ப்ரொசீஜர், சீட் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எப்படி எல்லாம் வந்து அவங்க இப்ப எந்த ப்ரொசீஜர்ல அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமான தன்மை. ஏன்னா நம்மளுடைய ஜனநாயகத்து 3rd தூண் பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம், 4th தூண் வந்து பத்திரிகை. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அவங்களோட சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் என்ன, அது சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட்ஸ் யார் யார் வருவாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து அந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 26th சாப்டர் எடுத்து படிங்க, இல்லாதவங்க நெட்ல கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணி படிங்க. அடுத்து யூனியன் பட்ஜெட் அனாலிசிஸ், இந்த கேள்விகளை ஆன்சர் எழுதி வச்சுக்கங்க. இந்த கேள்வியிலேருந்து தான் கேள்விகள் கேட்க போகிறோம். பட்ஜெட்டோட ஹைலைட் என்ன, டாக்ஸ் ப்ரொபோசல் ஃபைனான்சியல் பில்லோட டாக்ஸ் ப்ரொபோசல் என்ன, பாலிசி ஹைலைட்ஸ் என்ன, அதாவது இந்த பட்ஜெட்டோட பாலிசி என்ன, அதோட ஹைலைட்ஸ் என்ன. அடுத்தது வந்து கம்பாரிசன், எவ்வளோ பட்ஜெட் எஸ்டிமேஷன், அந்த ரா அதாவது ரொம்ப அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா, அதாவது எப்படி சொல்றேன், ஷார்ப்பா தேவையில்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது வந்து ரெசிப்ட்ஸ் ஹைலைட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வருஷம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருக்காங்க, எந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கான சப்சிடிஸ் மானியங்கள், எந்தெந்த துறைக்கு வந்து மானியங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த துறைகள் மானியங்கள் கம்மி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அடுத்து மினிஸ்டரிஸ், அதாவது மினிஸ்ட்ரிஸ்னா என்ன அர்த்தம், அந்த இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எம்பிசி எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு. முக்கியமான பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் டார்கெட், அதாவது இந்த பட்ஜெட் மேனேஜ்மெண்டோட இந்த வருடத்தோட 2020 to 2021 டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணியிருந்தாங்க
அச்சீவ் பண்ணுவோம்னு சொன்னது எது அப்படிங்கிறது. இந்த 9 கேள்விகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஒரு நோட் போட்டு எழுதிட்டீங்கன்னா போதும், கேள்விகள் இதுல இருந்தான் வரும். எதுக்காக இப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா, எதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கேன்னா, கேள்விகள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் யூபிஎஸ்சி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே யூனியன் பட்ஜெட் பற்றி கேள்வி இந்த 9 கேள்வியிலிருந்து தான் வரும், வேறு எங்கேயுமே தேட வேணாம். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ 4 சப்ஜெக்ட் சொன்னேன், 4 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாம் டேட் 10ஆம் தேதி, கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் நான் 10ஆம் தேதி கொடுத்துருக்கேன். இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நடக்கும். ஸோ நான் உங்களுக்கு 10ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி, 5, 6, 7, 8, 9, 10, 6 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய ஹெவியாக இருக்கிறதுனால 6 நாள் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க, டெஸ்ட்டுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.